ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் என்னை கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் மேக்ஸு பார்க்குற டேர்ம் டூவில் அலவைகள் டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினேழில் உள்ள சம் பார்க்க போகிறோம் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்ட வடிவ மட்டைப்பந்து திடலின் ஆறம் எழுபத்தி ஆறு மீட்டர் அந்த திடலை சுற்றிலும் ரெண்டு மீட்டர் அகலத்தில் மழைநீர் வடிவ வடிப்பதற்கான வடிகால அமைக்க வேண்டி இருந்தது ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி எண்பது வீதம் செலவானால் அந்த வடிகால் அமைக்க தேவையான மொத்த தொகையை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு விளையாட்டு திடல் இருக்கு ஓகேவா அந்த விளையாட்டு திடல் எப்படி இருக்கு அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கு ஓகேவா அதோட ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அந்த திடலை சுற்றிலும் இதை சுற்றி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மீட்டர் அகலத்தில் இதோட அகலம் ரெண்டு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ரெண்டு மீட்டர் அகலத்தில் மழைநீர் வடிவதற்கான வடிகால் அமைக்க அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதில் அந்த வடிகால அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி எண்பது வீதம் செலவானால் இந்த மொத்த பரப்புக்கு வடிகால அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதோட ஆன்சர் போகப்போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இதுதான் உள்வட்டம் ஓகேவா உள்வட்டத்தின் உள்வட்ட ஆரம் ஆரிய சுமாலார் ஓகேவா எழுபத்தி ஆறு மீட்டர் ஓகேவா வெளிவட்டம் என்ன கேபிட்டலாரு சரிங்களா வெளிய வட்ட ஆரம் ஈக்குவல்ட்டு வெளிவட்ட ஆரம் எவ்வளவுன்னு அவங்க கொடுக்கல சரிங்களா இதுலேருந்து இருவரையும் எழுபத்தி ஆறு அப்படின்னா இதையும் சேர்த்து தான் வெளிவட்டம் அதாவது என்ன அப்படின்னா இதுலேருந்து இதுவரையும் வெளிவட்டம் அப்போ என்ன செய்யணும் எழுபத்தி ஆறையும் கூட்டணும் ரெண்டையும் கூட்டிக்கணும் சரிங்களா எழுபத்தி ஆறு கூட ரெண்டை கூட்டினா தான் வெளிவட்டத்தோட ஆரம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுபத்தி ஆறு ப்ளஸ் ரெண்டு எழுபத்தி ஆறு கூட ரெண்டே கூட்டினோம்னா எழுபத்தி எட்டு மீட்டர் ஓகேவா அப்போது கேப்டல் ஆரோடய நே ஆரம் எவ்வளவு அப்படின்னா எழுபத்தி எட்டு மீட்டர் ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க வட்டப்பா இந்த வடிகள் இது வந்து ஒரு வட்ட வடிவத்தில் இருக்குது ஸோ இதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வட்டப்பாதையின் பரப்பளவு பரப்பளவு ஈக்குவல்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா பை இன்ட் ஆர் மைனஸ் ஆஸ்கொயர்டு சதுர அழகுகள் பரப்பளவுனாவே அலகுகள் பையோட வேல்யூ என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு ஓகேவா ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா கேபிட்டல் ஆர் வந்து எழுபத்தி எட்டு ஸ்கொயர்டு சுமால் ஆர் வந்து எழுபத்தி ஆறு ஸ்கொயர்டு ஓகேவா இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படியே இருக்கும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுபத்தி எட்டை ஸ்கொயர்ட் பண்ண போகிறோம் சரிங்களா எட்டையும் எட்டையும் போயிருக்கணும் அறுபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ஆறு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏழையும் எட்டையும் பெருக்கணுமா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு கூட ஆறை கூட்டினோம்னா நம்மளுக்கு அறுபத்தி ரெண்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏழை எடுத்து எட்டு கூட போயிருக்கணும்னா ஐம்பத்தி ஆறுக்கு ஆறு பேலன்ஸ் அஞ்சு ஏழையும் ஏழையும் பேருக்குன்னா நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒம்பது கூட அஞ்சை கூட்டினோம்னா ஏற்றுனா அப்படின்னா ஐம்பத்தி நாலு ஓகேவா இப்போ கூட்டினா நாலு எட்டு பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஆறு ஓகேவா என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுபத்தி ஆறு ஸ்கொயர் பண்ண போகிறோம் சரிங்களா நாற்பத்தி அறையும் எழுபத்தி ஆறையும் பெருக்க போகிறோம் ஆறே அறையும் பெருக்கணும் முப்பத்தி ஆறுக்கு ஆறு பேலன்ஸ் மூணு ஆரை ஏழையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு எத்தனை அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கூட மூணு கூட்டினோம்னா நாற்பத்தி அஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏழு எடுத்து ஆறு கூட பெருக்கணும்னா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் நாலு ஓகேவா திரும்ப நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஏழை ஏழையும் போயிருக்கணும் நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது கூட நாலு கூட்டினோம்னா ஐம்பத்தி மூணு ஓகேவா இப்போ கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆறு ஏழு ஏழு அஞ்சு ஓகேவா இப்போ என்ன வரும் அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு வரும் ஓகேவா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வந்திருக்கு ஓகேவா இப்போ என்ன செய்ய போகிறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படியே இருக்கும் இதை மைனஸ் பண்ண போகிறோம் ஓகேவா என்ன அப்படின்னா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு மைனஸ் பண்ண போகிறோம் நாலில் ஆறு போகாத இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா பதினாலு இங்கே ஏழு இருக்கும் பதினாலில் ஆறு போச்சுன்னா நம்மளுக்கு எட்டு ஓகேவா ஏழில் ஏழு போச்சுன்னா ஜீரோ ஜீரோவில் ஏழு போகாது இங்கேருந்து உடம்பு கிடையாங்கன்னா பத்து இங்கே அஞ்சு இருக்கும் பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா ஜீரோ ஓகேவா அப்போ என்ன வரும் அப்படின்னா முந்நூற்றி எட்டு ஓகேவா இது என்ன முந்நூற்றி எட்டுன்னு வரும் ஓகேவா இப்போது இதை ஏழால் அடிக்க போகிறோம் ஓரேழு ஏழு

எனக்கு பரப்பளவு எவ்வளவு கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மீட்டர் ஸ்கொயரு ஒரு சதுர மீட்டருக்கு செலவு எவ்வளவு அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி எண்பது ஓகேவா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா மொத்த தொகை ஈக்குவல்ட்டு தொகை ஈக்கோல்ட்டு இந்த நூற்றி எண்பது கூட என்ன பண்ணும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டை பெருக்கிறணும் ஓகேவா பெருக்கிட்டால் என்ன ஆன்சரோ தான் நம்மளுக்கு ஆன்சர் இப்போ நம்ம பெருக்க போகிறோம் கேவா இன்ட்டு நூற்றி எண்பது ஜீரோ எடுத்து பெருக்குன்னா ஜீரோ ஜீரோ எட்டை பெருக்கினா அறுபத்தி நாலு பேலன்ஸ் ஆறு இருக்கும் அஞ்சையும் ஆறையும் எட்டையும் பெருக்கணும் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கூட ஆற கூட்டினோம்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஐம்பத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் அஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒம்பதையும் எட்டையும் பேருக்குனா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி கூட அஞ்சை கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எழுபத்தி ஏழு ஓகேவா இப்போ கூ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒன்று எடுத்து போயிருக்கணும் எட்டு ஆறு ஒம்போது அதே நம்பர் வரும் இப்போ கூட்டப்போகிறோம் ஜீரோ நாலு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பதினாலுக்கு நாலு மீத ஒன்று பத்து பதினேழு ஓகேவா இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வந்திருக்கு ஓகேவா இப்போ மொத்த செலவுக்குள்ள ஒன்று ஏழு நாலு ரெண்டு நாலு ஜீரோ ரூபாய் இவ்வளோ தான் என்ன அப்படின்னா அந்த திடலை என்ன பண்ணணும் திடலை சுற்றி வடிகளை அமைக்க தேவையான அமௌண்ட்டு எவ்வளோதா அப்படின்னா இது ஓகேவா ஸோ இது தான் என்ன அப்படின்னா இதோடய ஆன்சர் சம் என்ன அப்படின்னா ஒரு தளம் பத்து மீட்டர் நீளமும் எட்டு மீட்டர் அகலமும் உள்ளது அதன் மீது ஏழு மீட்டர் நீளமும் அஞ்சு மீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவு காண்க அப்படி சொல்லிட்டாங்க ஓகேவா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தளத்தோட நீளம் வந்து எவ்வளவுது அப்படின்னா பத்து மீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட்டு அகலம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகலம் ஈக்குவல் டு எட்டு மீட்டர் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா தளத்தின் பரப்பளவு ஓகேவா தளத்தின் பத்து மீட்டர் நீளம் எட்டு மீட்டர் அகலம் கொடுத்துருக்கோங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தளத்தின் பரப்பளவு ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு நீளம் அகலம் கொடுத்துருக்கனால இதோடய ஃபார்ம்லாம் எல்இண்டு கேப்டல் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னொன்று விரிப்போடதுன்னு என்ன கொடுத்துருக்காங்க மகளும் கொடுத்துருக்காங்க அதனால் இதை கேபிட்டல் எல்ண்டு பின்னு வச்சுக்கிறோம் ஓகேவா இப்போ எல் என்ன பத்து சென்டிமீட்டர் இண்டு பி என்ன அப்படின்னா எட்டு சென்டிமீட்டர் இது தான் எல் இது தான் பி ஓகேவா இதை பெருக்கினால் நம்மளுக்கு என்ன வரும் எண்பது மீட்டர் ஸ்கொயர்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க விரிப்பின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பரப்பளவு ஈக்குவல்டு எல் இன்ட்டு பி ஓகேவா இதில் எல் எத்தனை கொடுத்துருக்காங்க ஏழு மீட்டர் அகலம் பி வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு மீ அஞ்சு மீட்டர் ஓகேவா இப்ப இதையும் பெருக்க போகிறோம் ஏழு இன்ட்டு அஞ்சு ஏழு அஞ்சு எத்தனை அப்படின்னா முப்பத்தி அஞ்சு மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விரிப்பின் மூடப்படாத பகுதின்னு பரப்பளவு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தளத்தோட பரப்பளவு இதுதான் ஒரு தளம் அப்படின்னா இதில் நம்ம ஒரு விரிப்பு விரிக்கிறோம் ஓகேவா அது ஃபுல்லாக கவர் ஆகாத பகுதி எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த தளத்தோட பரப்பளவு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விரிப்பை மைனஸ் பண்ணணும் விரிப்போட பரப்பளவை மைனஸ் பண்ணோம்னா இங்கே மூடப்படாத பகுதி என்ன எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விரிப்பின் மூடப்படாத மூடப்படாத பரப்பளவு பகுதியின் பரப்பளவு பரப்பளவு ஈக்குவல்ட்டு தளத்தின் பரப்பளவு மைனஸ் விரிப்பின் பரப்பளவு அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தளத்தோட பரப்பளவு தெரிஞ்சால் தான் அந்த தளத்துலேருந்து இந்த விரிப்போட பரப்பளவை மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு எவ்வளவு பத்தாமல் இருக்குது அந்த விரிப்பு அப்படின்னு சொல்லி தெரியும் ஓகேவா ஸோ அதுக்காக தளத்தின் பரப்பளவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எண்பது மீட்டர்னு ஓகேவா விரிப்பின் பரப்பளவும் கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தஞ்சு மீட்டர்னு இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு விரிப்பின் மூடப்படாத பகுதி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் எண்பது முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ண என்ன பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இங்கே ஏழு இருக்கும் ஏழில் மூணு போச்சுன்னா நாலு அப்போ எவ்வளோதா அப்படின்னா நாற்பத்தஞ்சு மீட்டர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மூடப்படாமல் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த சம்மோட ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ